ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக பம்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோ கொள்ள போகலாம். நிறைய விஷயம் இருக்குது. அப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் ஒரு காயினை பற்றி அவதூறாக பேசுகிறதா இருந்தாலும் இல்லைனா இருந்தாலும் அந்த காயினை வந்து பை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டவுட்டை கேட்டுக்கலாம். அதுவே இந்த காயின் வந்து போகுமா போகாது அப்படின்றது யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது ஸ்டார்டிங் பாயிண்ட்டில். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எதுக்காக சொல்கிறேன்னா, இது கடைசியாக சொல்கிறேன் வீடியோ வேண்டியில். ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட்டை பார்த்துருவோம். ஷிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ பிட்மேக்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பேரில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஷிப்பு யூஎஸ்டிலையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷிப்பு யூஎஸ்டி டிடி அப்படின்றதுல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ரெண்டு இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக இல்லை அப்படின்றத தான் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். இது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஷிப்பை பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் அவதூறாக போயிட்டு இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்துக்களுக்கு வந்து நானும் ஒவ்வொரு தடவையும் விளக்கம் கொடுத்து தான் இருந்தேன். இப்போது நண்பர்கள் வந்து சில பேர் கேட்டது என்னென்னா, லேயர் பிளாக் செயின் வந்து ரெண்டாவது விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஷிப்பில். அது வந்து எப்படின்னா சில காரணத்தால் வந்து ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அது ரீலான்ச் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப சக்ஸஸாக போயிருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. இப்போது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு காயினை வந்து நெகட்டிவாக பேசுகிறது ஒரு தாட்டாக இருக்கலாம், பாசிட்டிவாக பேசுகிறது ஒரு தாட்டாக இருக்கலாம். ஆனால் இதுதான் இதில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பேசணும் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது ஃபஸ்ட் விஷயம். இப்போ அந்த லேயரை விட்டு இப்போ பிளாக் செயினை ரெண்டாவது விட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ரீலான்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100,000 அப்படின்ற மாதிரி, ஓகேவா, 100,000 மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னென்ன விஷயம் நான் சொல்லியிருக்காங்கன்னா, அதில் இப்போ நம்ம புதுசாக ஒரு ஆப் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபக்குன்னு சொல்லுவாங்க, அப்பப்போ வந்து இந்த ஸ்டக் ஆகிற மாதிரி, ஹேக் ஆகிற மாதிரி, அது மாதிரி விஷயம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இருக்குது அப்படின்றதையும் அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பல தடவை பார்த்துருக்கோம், ஷிப்பு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து டிரான்சாக்ஷன் வந்து அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஏன்னா இப்படி டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நண்பர்கள் பார்த்திங்கன்னா புதுசாக நியூ பீப்புள் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பு வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு பெரிய பம்ப் ஆகும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிட்டு வந்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது தெரியல. ஒருவேளை மார்க்கெட் வந்து நல்லா போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகும்களோ, அதே சமயத்தில் பெரிய லெவலில் டவுன்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன் தான் போயிட்டுருக்கு. ஆனால் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட்டுக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கணும். முன்னே விட இப்போ வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துருக்கு. அது வந்து டிரான்சாக்ஷன் வாய்ஸாக கூட இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த பை சேல் பண்ணுற விஷயத்தில் இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிடிசியை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்காங்க. அதாவது வித்தியாசமான மெத்தடில் இந்த மைனிங் அது போல், அப்புறம் வந்து எப்படின்னா வித்தியாசமாக பிடிசி வந்து தராங்க அப்படின்ற மாதிரி, ஏதோ ஒரு காயினுக்காக பிடிசி தராங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஆப் மூலயமா கலெக்ஷன் பண்ணுற மாதிரி பிடிசியை கொடுக்குறாங்க, அதெல்லாம் உண்மையாக பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு 99% பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து சஜஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுபோல் ட்ரை பண்ணி யாருக்கும் வந்ததா மாதிரி இல்லை. மற்ற காயின்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, டோஜி காயின் அதுபோல் நிறைய காயின்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போலாம் அது போல் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர்ஸ் வெளில வராங்க, 10 பேர் உள்ளே வர்றதும் இது வந்து சாத்தியமான ஒன்று தான். எல்லா காயினுக்கும் கிடையாது, ஒரு ஸ்டேபிள் காயினுக்கு வந்து இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு மிகப்பெரிய பிடிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிடிசியில் வந்து 10 பேர் உள்ளே வராங்க, 10 பேர் வெளில போகிறாங்க, அதே ஒரு மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் மேன் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத விஷயத்து தான் உண்மை. அதனால் வந்து நிறைய பேர் வெளில போகிறாங்க கிரிப்டோ விட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. போனாலும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே தான் வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரிப்டோ தான் வந்து ஆதிக்க இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தனா நம்ம வீடியோ லைக் பண்ணுவோங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பெல் பட்டன் இருந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அது நோட்டிஃபை ஆகும். இருந்தாலும் அள்ளி கூட இல்லை மாதிரி சொல்லிக்கூட மீண்டும் மருத்துவ நல்ல வீடியோ சந்திப்போம்.